ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கானது, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் 2018 கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் என்ட்ரன்ஸு, பக்கத்தில் வந்து ரங்கோலிஸ்லாம் போட்டிருப்பாங்க, மொதல் நாள் நைட்டே போட்டுருவாங்க. நான் இதை எடுத்தது வந்து இன்றைக்கு காலையில் 7 மணி இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து அரிசி, சால்ட் அந்த மாதிரி இதில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி போடுறது தான். இது என்னோடய டாட்டர். இப்போ வந்து ஒரு 7:45. இப்போது இது வந்து முன்னாடி ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் ஏரியாவில் நான் நின்றுட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏர்போர்ட்டோட முன்பகுதி. ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பரபரன்னு ஓடிட்டுருக்கு. இப்போ ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்கிட்டுக்காக குழந்தைங்கள்லாம் நல்லா ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போது ஏர்போர்ட் டைரக்டர் சார் தான் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கான பேண்ட் இது. இது வந்து ஒரு ஸ்கூலில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இதுதான் ஏர்போர்ட் டைரக்டர் சார் வர கார், அதில் தான் அவர் உட்காந்துருக்காரு. அவரை இப்போ அழைச்சிட்டு வர்றதுக்கு தான் இந்த பேண்ட் இப்போது ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. Thank you.
ஏர்போர்ட் டைரக்டர் சார் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் கிட்ட ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுற அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரு. இப்போ ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் வந்து குழந்தைங்க எல்லாரும் பலூன்ஸ் வந்து பறக்க விட போகிறாங்க. இந்த பலூன்ஸ் வந்து நேஷ்னல் ஃப்ளாகோட கலர்ஸ் இருக்கிற மாதிரி பலூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது பண்ணுறதுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஒவ்வொரு டைம் இதுக்காகவே குழந்தைங்க காலையில் வேகமாக எழுந்திரிச்சு கிளம்பி வருவாங்க. அண்டு இதுக்கப்புறம் வந்து 3-4 பேட்ரியாட்டிக் சாங்ஸ் இருந்தது, நான் அதை ஷூட் பண்ணல. அண்ட் இந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டே அண்ட் நைட் பறந்துகிட்டே இருக்கும். நைட் டைம் வந்து ஃப்ளாக் வந்து இருட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக லைட் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 feet ஹைட். அந்த நேஷ்னல் ஃப்ளாகோட லென்த் பிரெத் வந்து 30 feet × 20 feet, ரொம்ப பெருசு. இது பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனார் பிள்ளை பற்றி ஒரு ஸ்கிட் ரெடி பண்ணி அதை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நான் அதை என்ஜாய் பண்ணணும்னு அதையும் நான் வீடியோ எடுக்கலை. எனக்கு அந்த வீடியோ கிடச்சிதுன்னா நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாப்பா தள்ளி வா. Now we are going to start with the best employee appreciation certificates in respect of AAI officials as well as other agencies. இப்போ வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸ்டாஃப்ஸுக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ்க்கு இல்லை, ஸ்டாஃப்ஸோட ஃபேமிலிஸ்க்கும் தனியாக ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது என்னோடய ஹஸ்பண்ட், சன் அண்ட் இது டாட்டர். ரொம்ப குஷியாக இருக்குது. இப்போ வந்து ஸ்வீட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேக்
கட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். திஸ் இஸ் த கேக். இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வாசலில் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நேஷ்னல் ஃப்ளாகோட ட்ரை கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்ட் இந்த சுதந்திரத்துக்காக போராடின வீரர்களுக்கும் இப்போ ஆர்மியில் போராடிட்டுருக்கிறவங்களுக்கும் ஒரு பிக் சல்யூட். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.